அந்த பொண்ணை பாருங்க, சந்தேகமா இல்ல? சார், இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு சந்தேகமே வரலையே. எதை வச்சு சொல்றீங்க? ஆளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருமே. கிரிமினல்ஸுக்கும் தனியா பிரெயின் உண்டு சார். உங்க சார்பில் நான் விசாரிக்க. சரி சரி விசாரி. ஊர் பேர் என்ன? பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாது, தெரியுமில? சரி, ஊரு வானா, பேரை சொல்லு. ஊரே தெரியலையா? பேரை வச்சு என்ன பண்ண போறீங்களா? என்னங்க இப்படி பண்ணு குழப்பது? ஆமா, இந்த நகையெல்லாம் உனக்கு ஏது? கை நீட்டாதீங்க, திருஷ்டி போட்டுடும். எங்க வீட்டுக்காரே நான் தொடவிட மாட்டேன். இதெல்லாம் சொந்த நகையா இல்ல திருட்டு நகையா? என்னங்க நகையில கூட திருட்டு நகை திருடாத நகைன்னு இருக்கா? எல்லாம் ஒண்ணுதாங்க. என்ன படி படிச்சிருக்கீங்க? ஒரு கப் தண்ணி கிடைக்குமா? சொன்னீங்க அடுத்த வீட்டு பொண்ணு தானே நம்ம வீட்டுக்கு மருமகளா வர முடியும். அதான் அப்படி சொன்னேன். ஓஹோ, என்ன இது? ஓ, இது பாத்தீங்களா? இது பியூர் கோல்ட் சார், லேட்டஸ்டா வாங்குனதா? இல்ல, கொள்ள அடிச்சது மாமா தான் திருட சொன்னாரு. இவர சொன்னாரு? என்னம்மா நீ நீ திருடிட்டு என்ன காப்பாத்துல எங்கிட்ட கெஞ்சி கட்டுக்கிட்ட, இப்ப என்னையே போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டியே. இன்ஸ்பெக்டர் சார், இந்த முகத்தை பாருங்க, இது தப்பு செய்யற முகமா? உண்மையை சொல்லிடுறேன், சின்ன வயசு பொண்ணு இவ நகைய கொள்ள அடிச்சுட்டா, என்கிட்ட வந்து காப்பாத்துன்னு கெஞ்சினா. இவ மட்டும் ஜெயிலுக்கு போயிருந்தா இவ புருஷன் வாழாவட்டியா ஆயிருப்பான் இல்லையா? அந்த பரிதாபத்துக்காக தான் இவளை காப்பாத்தினேன். இனிமே நமக்கு இந்த நகை வேண்டாம். முதல்ல இதை கழட்டி இன்ஸ்பெக்டர் கொடு, நான் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டுறேன். கண்டிப்பா நகையை உண்மையிலே கழட்டி கொடுத்துடலாமா? மாமா, நேரம் ஆக ஆக ஆயுள் தண்டனையே கொடுப்பாங்க. கலெக்டம்மா, தீந்து போச்சு. இனிமே என் துண்டு தலையில இருந்து தானா கீழே இறங்கிக்க. அப்பா, பத்திரமா சித்தியோட நகையெல்லாம் சித்திக்கிட்டே திருப்பி கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த நாடகத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிடுங்க. தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. இருக்கட்டம்மா, பொஞ்சாதி பொஞ்சாதிதான். அவ சித்தி வீட்டுல இருந்தே நகையை இரவல் வாங்கிட்டு வந்து இங்க திருட்டு நகைன்னு ஒரு நாடகம் ஆடி எங்க அப்பான ஒரு கலக்கும் கலக்கி அவருக்கு நகை ஆசையே இல்லாம பண்ணிட்டாளே. ஹேட்ஸ் ஆஃப் லக்ஷ்மி. மாமா, தனலட்சுமி தான் ஒசத்தின்னு நீங்க சொன்னீங்க. எல்லா பொண்ணுங்களாலயும் தனலட்சுமியா இருக்க முடியாது. ஆனா ஒவ்வொரு பொண்ணும் தைரிய லட்சுமியா இருக்கணும். அதுதான் நான் நிரூபிச்சுட்டேன். அதுக்காக உங்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதா போச்சு. அம்மா, நீ தனலட்சுமி இல்ல, தைரிய லட்சுமி இல்ல, இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. எங்க இந்த நகையும் கழட்டி கொடுத்துட்டுமா? இதுக்கு பேர் தான் நகையா? ஆமா, நான் கேள்விப்பட்டதே இல்லையே.